99 மிகச்சிறந்த புத்தகங்கள்ல இருந்து அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பதுதான் நம்ம சேனல்ல வரக்கூடிய 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட். அந்த வகையில இன்னைக்கு நம்ம 1% சொல்யூஷன்ஸ் அப்படின்ற புத்தகத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போறோம். இது நம்ம 99 கோட்ஸ் ஃப்ரம் 99 புக் செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் 26. எண்ணுவதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் JR. 1% சொல்யூஷன்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரி என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ 2024 ஒலிம்பிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரு காலத்தில் 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் மனிதனால 100 மீட்டர் தூரத்தை 10 நொடிகளுக்கும் குறைவா ஓடவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மனிதனுடைய உடல் அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு மனிதனாலையும் 10 நொடிகளுக்கும் கம்மியான நொடிகளில் 100 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. விஞ்ஞானிகள் கூட மனித உடலை ஆராய்ச்சி செஞ்சு ஆமா இது சாத்தியமே இல்லாத ஒண்ணு அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் 1968 ஜிம் ஹைன்ஸ் அந்த சாதனையை நிகழ்த்தி காட்டினாரு. 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை வெறும் 9.95 நொடிகள்ல 10 நொடிகளுக்கும் கம்மியான நொடிகள்ல கடந்து மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி காட்டினார். இதன் பிறகு அப்போ ஒரு மனிதனால 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 10 நொடிகளுக்கும் கம்மியான நொடிகள்ல கடக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதும் நிறைய பேர் அதை முயற்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தொடர்ந்து இதற்கு அடுத்து நடந்த எல்லா ஒலிம்பிக்லையுமே 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தை 10 நொடிகளுக்குள்ள கடந்தவங்க இருந்தாங்க. இப்போ 2024 ஒலிம்பிக் நடக்குது. இதுல 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல இறுதி போட்டியில ஃபைனல்ஸ்ல 8 பேர் கலந்துகிட்டாங்க. இவங்க 8 பேருமே 10 நொடிகளுக்கும் கம்மியான நொடிகள்ல 100 மீட்டர் தூரத்தை ஓடி முடிச்சிருக்காங்க. ஒரு காலத்துல பண்ணவே முடியாது அப்படின்னு நினைச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. நீங்க முடியும் அப்படின்னு உங்க மனதை தயார் செஞ்சீங்கன்னா உங்க மனதுக்கு ஏத்த மாதிரி உங்க உடலும் தன்னை தானே செதுக்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஒலிம்பிக் போட்டிக்கும் தன்னை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு போன வருஷம் இருந்த வெர்ஷனை விட ஒரு அப்டேட்டட் வெர்ஷனா ஒவ்வொரு வீரனும் வந்து நிக்கிறாங்க. அதே போலதான் எல்லா இடத்துலயுமே நடக்குது. அதாவது ஒவ்வொருத்தருமே தன்னை டெய்லி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி உங்களை நீங்க தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கல அப்படின்னா, தொடர்ந்து நீங்க புது புது விஷயங்களை கத்துக்கல அப்படின்னா உங்களால சர்வை பண்ணவே முடியாது. இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டிகள்ல எவ்வளவோ போட்டிகள் இருக்கு. ரன்னிங், ஸ்விம்மிங், பாக்ஸிங் அப்படின்னு இந்த மாதிரி இந்த போட்டிகளில் ஏகப்பட்ட வீரர்கள் கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு தனிப்பட்ட கோச் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோச்சுகள்கிட்ட நீங்கள் எந்த புத்தகத்தை இதுவரைக்கும் உங்களுடைய வீரர்களுக்கு படிக்க சொல்லி பரிந்துரை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் கோச் சொன்ன ஒரு புத்தகம் இந்த 1% சொல்யூஷன் அப்படின்ற இந்த புத்தகம் தானா. ஏன்னா கண்டிப்பாக இந்த புத்தகத்தை எல்லா விளையாட்டு வீரர்களும் படிக்கணும் அப்படின்னு பெரும்பான்மையான கோச் சொல்லியிருக்காங்களாம். அப்படி இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் ஜெயித்தவங்களுக்கும் தோத்தவங்களுக்கும் 1% தான் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பதக்கங்களை ஜெயித்தவங்களுக்கும் பதக்கம் ஜெயிக்காதவர்களுக்கும் வெறும் 1% தான் வித்தியாசம். ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் தான், அதை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பதக்கம் கிடைச்சிருக்கும், அதை பண்ணலைன்னா அடுத்த 4 வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன எக்ஸ்ட்ரா புஷ்ஷை அந்த ஒலிம்பிக் களத்தில் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணும்போது நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு நான் 1% முன்னேறி இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக நம்ம ஒரு புத்தகத்திலிருந்து ஒரே ஒரு மிகச்சிறந்த வரி மட்டும் பார்ப்போம். இன்னைக்கு இந்த புத்தகத்தில் 3 மிகச்சிறந்த வரியை நான் உங்களுக்காக சொல்றேன். முதல் வரி என்னன்னா, உங்களை வேறு யாரோடும் ஒப்பிடாதீர்கள், உங்களை உங்களோடு மட்டும் ஒப்பிடுங்கள், நீங்கள் நேற்று இருந்ததை விட இன்று 1% முன்னேறி இருக்க வேண்டும் என நினையுங்கள். ஏன்னா மற்றவங்களோட நாம நம்மளை கம்பேர் பண்ணும்போது ஐயோ அவன் அவ்வளோ பண்ணுறானே, நம்மளால இது கூட பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி நமக்குள்ள ஒரு சலிப்பு வரும், ஒரு விரக்தி வரும். அதனால எப்பவுமே உங்களை வேற யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க, உங்களை உங்களோடையே கம்பேர் பண்ணிக்கோங்க. நேற்று நான் இருந்ததை விட இன்னைக்கு 1% முன்னேறி இருக்கணும் அப்படின்னு உங்களை உங்களோடையே கம்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ச்சியான முன்னேற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும். இப்போ இன்னைக்கு நீங்கள் 2 கிலோமீட்டர் ரன்னிங் போறீங்க. அப்போ நாளைக்கு நான் 2.1 கிலோமீட்டர் ரன்னிங் போகணும் அப்படின்னு நினைங்க. நாளானைக்கு 2.2 கிலோமீட்டர் ரன்னிங் போகணும் அப்படின்னு நினைங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நேற்று பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைங்க. ஒரு 1 மாதத்துக்குள்ளேயே 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா இருக்கும்.
அதன் பிறகு இப்போ 5 கிலோமீட்டர் ரன்னிங் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகுது அப்படின்னா, அதற்கு அடுத்த நாள் 44 நிமிஷத்துக்குள்ளேயே நான் 5 கிலோமீட்டர் எப்படி ஓடுறது அப்படின்னு யோசிங்க. அதற்கு அடுத்த நாள் 43 நிமிஷத்துக்குள்ள 5 கிலோமீட்டர் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. அதற்கு அடுத்த நாள் 43 நிமிஷத்துக்குள்ள உங்களால் பண்ண முடியல அப்படின்னா, அப்போ அதற்கு அடுத்த நாள் ட்ரை பண்ணுங்க. இப்படி என்னைக்கு 43 நிமிஷத்துக்குள்ள பண்றீங்களோ அது வரைக்கும் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து உங்களை மேம்படுத்திக்கிட்டே இருங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 1% இல்ல 0.5% ஆவது முன்னேறி இருக்கணும் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே ட்ரை பண்ணுங்க. 2வது பாயிண்ட் என்னன்னா, இப்போது இருப்பதை விட வேகமாக உயரமாக வலுவாக ஆவதற்குத்தான் முயல வேண்டுமே தவிர, உடனடியாக உச்சகட்ட வேகத்திற்கோ உச்சகட்ட உயரத்திற்கோ அல்லது உச்சகட்ட வலுவிற்கோ ஆசைப்படக்கூடாது. நம்ம இன்னைக்கு எந்த நிலையில இருக்கோமோ அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முயற்சி பண்ணணும். இன்னைக்கு நான் 2 கிலோமீட்டர் ஓடுறேனா, அப்போ நாளைக்கு 2.1 கிலோமீட்டர் ஓடுறேன் அப்படின்னு நினைக்கணும். உடனடியாக ஒரே தாவா தாவக்கூடாது. இன்னைக்கு 2 கிலோமீட்டர், நாளைக்கு 3 கிலோமீட்டருக்கு, அதுக்கடுத்த நாள் 4 கிலோமீட்டர் ஓடுவேன் அப்படின்னு பெரிய இலக்குகளை வச்சோம் அப்படின்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது, அதை தொடர்ந்து பண்ண முடியாது, நமக்குள்ள ஒரு சோர்வு வரும். அதனால அந்த பழக்கத்தை கைவிட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முயற்சி பண்ணணும். 10 லிருந்து 20, 20லிருந்து 30, 30லிருந்து 40, 40லிருந்து 60, 60லிருந்து 80, அப்புறம் தான் 100ன்னு தொடணும். எடுத்த உடனே 100 தொட முயற்சி பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான வரி என்னன்னா, சிறந்த ஆட்டக்காரருக்கும் மிகச்சிறந்த ஆட்டக்காரருக்கும் இடையே இருந்த வித்தியாசம் வெறும் 1%. நாம் சிறந்த ஆட்டக்காரராக இருந்தால் மட்டும் பத்தாது, ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து முயற்சி செய்து மிகச்சிறந்த ஆட்டக்காரராக மாற வேண்டும். நாம மிகப்பெரிய வெற்றிகளை அடையணும் அப்படின்னா வெறும் சிறந்த ஆட்டக்காரராக இருந்தால் மட்டுமே பத்தாது, மிகச்சிறந்த ஆட்டக்காரனாக இருக்கணும். பயிற்சி எடுக்கும்போது நம்ம 100% நம்முடைய உழைப்பை கொடுத்தா பத்தாது, 100% மேலே 1000% நம்முடைய உழைப்பை கொடுக்க தயாராக இருக்கணும். அதாவது இப்போ எடுக்கிற பயிற்சியை விட 10 மடங்கு உழைப்பை போட தயாராக இருக்கணும். இப்போ இந்த ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இறுதிப் போட்டியில் கலந்துக்கிட்ட 8 பேரில் 2 பேர் கிட்டத்தட்ட 9.79 நொடிகள்லேயே பந்தய தூரத்தை கலந்துருக்காங்க. ஒரு சின்ன மைக்ரோ செகண்டில் தான் அவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் மட்டும்தான், அதை மட்டும் அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு தங்கம் கிடச்சிருக்கும். ஆனால் அந்த சின்ன எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணாதனால 2வது வந்தவருக்கு வெள்ளி பதக்கம் தான் கிடச்சிது. அந்த சின்ன எக்ஸ்ட்ரா புஷ்ஷை அந்த ஒலிம்பிக் களத்தில் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சி எடுத்துருக்கணும், அப்போ தான் அந்த இடத்துல அந்த எக்ஸ்ட்ரா புஷ் வரும் இல்லையா? இப்படி ஒவ்வொரு நாளும் 1% முன்னேற்றம் அப்படின்றது விளையாட்டு வீரர்களுக்கு மட்டுமில்லை, நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும், நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செயல்கள்லையும் நேற்று பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சமாவது முன்னேறி இருக்கணும். நேற்று ஒரு விஷயத்த பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சமாவது தரத்தோடு குவாலிட்டியாக அந்த விஷயத்த பண்ணணும். நேற்று பண்ணதை விட இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த விஷயத்த பண்ணி முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அப்படி பண்ணால் நீங்கள் உங்களுடைய இலக்கை நீங்கள் நினைச்ச நேரத்தை விட பாதி நேரத்தில் அடைய முடியும். இது நம்ம 99 Quotes from 99 Books செக்மெண்ட்டில் வரக்கூடிய எபிசோட் நம்பர் 26. இதற்கு முன்னாடி இருக்க 25 எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, 25 மிகச்சிறந்த புத்தகங்கள்லேருந்து அந்த புத்தகத்தில் இருக்க மிகச்சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே அந்த 25 எபிசோட்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு.